ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவக்காய் எப்படி போடுதுன்னு பார்ப்போம். இப்போ சீசன்னால உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும், ஸோ அது எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் வீட்டில் வாங்கி நறுக்கினாலும் சரி, நான் வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு சைஸு கட் பண்ணி வச்சுக்கணும். இதை துண்டாக நம்ம போட்டுக்கிச்சே சாப்பிட வச்சு எடுத்து போட்டுக்கணும் இல்லையா தட்டில். ஸோ அதனால் சின்ன சின்னதாக இருந்தால் சௌகரியம், வேணால் ரெண்டு போட்டுக்கலாம். பசங்க கூட போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால். ரொம்ப முக்க முக்கா இருந்தாக்கா கஷ்டம், அதனால் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. கூடிய மட்டும் ஓடோட நறுக்கின்றா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 10 மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் மிளகாப்பொடி தேவைப்படும், சரியா? இது அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ கொத்துக்கடலை, தோசை கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கெல்லாம். நான் மிக்சியில் பிடிச்சி வச்சுருக்கேன். இது வெந்தயம் 100 கிராம் வளர்ந்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கொத்துக்கடலை, அப்புறம் இது வந்து எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 3/4லேருந்து 1 லிட்டர் வேண்டியிருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு டப்பாவில் கீழே ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கோங்க. கொத்துக்கடலை, வெந்தயம், உப்பு, அப்புறம் இது மிளகா பொடி. ஸோ அதே பேட்டர்னில் திரும்ப 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 முடிகிற வரலும் போடணும் நம்ம. ஸோ அது நல்லா கலரி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ திரும்ப அதே மாதிரி மாங்காய், கொத்துக்கடலை, வெந்தயம், பொடிச்சு வச்சுருக்க உப்பு, மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி என்ன போகிறோம், கல்லுப்பை. மிக்சி பிளேடும் ஷார்ப்பாகும், நம்மளுக்கு இதில் கரையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் மிளகாய் பொடி அந்த மாதிரி போடணும். இதில் நீங்களுக்கு பிடிச்சதுருக்குன்னாக்கா ஒரு 100 கிராம் பூண்டை கூட உரித்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாள் கிழமையில் போட்டுக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுனே வந்தோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து விடணும், மேலே வந்து மிதக்கணும் எண்ணெய், அந்த அளவுக்கு எண்ணெய் விடணும். ஸோ கிட்டத்தட்ட சொன்னேன், 3/4லேருந்து 1 லிட்டர் வரணும், சரியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், அது கீழே இறங்கிக்கோ எண்ணெய் ஃபுல்லாக அழகாக பார்த்துட்டு மேலே ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கலரி விட்டுடலாம். அடி விட்டு கலரிங்கன்னா மிளகா பொடி எண்ணெய் படாமல் காவக்காய் மாங்காய் அப்படிலாம் இருக்காது. ஸோ அதனால் நல்லா அடி விட்டு கலரிக்கணும். இது ஆவக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் எப்படி போடுறீங்களோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்கிறது, ரிப்பேர் பண்ணுற பேர் வேணும், மேலே கீழே கூட்டிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லுவாள், இது மாதிரி தான் போடுவாள். அதனால் எங்காத்த வழக்கம் இதுதான், இப்படி தான் போடுவா. நிறைய பேர் வந்து கடுகு எண்ணெய் விடுவா, வேறு நிறைய ஆந்திரா ஆவக்காய் உங்களா அப்படின்வா, இடிச்சு போடுறேன்னு வா, வேறு வேறு டைப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எங்காத்த வழக்கம் இது தான், இப்படி போட்டுட்டு வருஷத்துக்கு வச்சுக்கிறது தான் பழக்கம். இப்போலாம் ஜாடியில் போட்டு வைப்பா, இப்போ நாங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கலரிட்டு அப்புறம் பாட்டில்ஸில் எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு 1 or 2 days எடுத்துக்கும் ஊறுறதுக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆவக்காய் பற்றி சொல்லவே வேணும், எல்லாருக்குமே தெரியும் அதுதான். ஸோ இதான் ஆவக்காய் போட்டாச்சு. இதோ ஊறுறவரில் வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். மோர் சாத்துக்கோ, பருப்பு சாம்பாருக்கோ, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான அழுத்துங்க. Bye.